ஹே ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடன்ல 65வது எபிசோட். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் சோராவோட அப்பாவை கொண்டது ஆசுமா தான் சொல்ல, ஆசுமாவும் ஆமான்னு சொல்ல, சோராவும் கழுப்பாயிட்டு வில்லன் கூட சேர்ந்து லேடி சொன்னாடையவே கொள்ள போயிருப்பான். ஆனால் கரெக்டான நேரம் பார்த்து நருட்டும் சொன்னாடையை காப்பாற்றிட்டு சோராவை துரத்திக்கிட்டே போயிருப்பான். இதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த வில்லன்ஸோட பிளான் என்ன, சோரா என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புடக்கர். இப்போ சாக்கரா காமிக்கிறாங்க, இவ்வளோ சோரா எங்கே தான் போயிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்க, இப்போ பின்னாடி பார்த்தா நருட்டோ சோரா துரத்திட்டு போயிட்டு இருப்பான். இப்போ சாக்கராக்கு பின்னாடி எல்லா வீடோட லைட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் ஆகும். அந்த இடம்னு இல்லை, மொத்த வில்லேஜ்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எலக்ட்ரிசிட்டி அப்படியே ஆஃப் ஆகிட்டே போகும். இதெல்லாம் ஆசமாகவும் பார்த்துட்டு இருப்பார். இப்போ லீஃப் வில்லேஜோட மொத்த எலக்ட்ரிசிட்டியும் அப்படியே போயிடும். இப்போ நருட்டோ காமிக்கிறாங்க, சோரா நில்லு எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இவனும் வெறித்தனமாக துரத்திட்டு இருப்பான். இப்போ ஆசுமா ஏமாட்ட மாதிரி ஏகப்பட்ட ஜோனின்ஸ் அப்படியே ஹொக்காக நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இப்போ சாக்கரா மை லேடி இங்கே ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொன்னாடே மேலே முட்டை, சாரி சாக்கரா யூனிட் லீடர்ஸ் எல்லாக்கூடிய ஒரு மீட்டிங் இருக்கு நான் அப்புறமா பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளியே போக, இப்போ சாக்கராவும் மை லேடி இங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்குறா. பார்த்தா அவங்களோட ரூமே மொத்தமாக ஒருங்கிருக்கும். இப்போ சொன்னாடேவும் அதே சோரா என்னை கொல்ல பார்த்தான்னு சொல்லிட்டு அவங்க பட்டு போயிடுவாங்க. இப்போ சிக்குமாரி சோஜியை காமிச்சா சிக்குமாருவோம், இது நார்மலாக பவர் கட் மாதிரி தெரியல, வேற ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன். அப்போ நம்ம ஏரியா 3க்கு தானே போகணும், ஒரு நிமிஷம் சார்னு சொல்லிட்டு கறியெல்லாம் அவசரவசமாக சாப்பிட்டுட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக ரைஸையும் கறியும் வச்சுக்கிட்டு நான் ரெடின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புவாங்க. இப்போ கொனகமார் கேங்க வந்துட்டு என்னப்பா பவர் கட்டா இவ்வளோ இருண்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, எபிசும் வந்துட்டு கைஸ் இங்கே வேற ஏதோ பிரச்சனைன்னு சொல்லுவார். இவங்களும் ஷாக்காக இப்போ அங்கே கேட்டில் இருக்கிற கார்டும் டக்குன்னு மெயின் கேட்டை லாக் பண்ணுங்க, அதை செக்யூர் பண்ணுங்கன்னு சொல்ல இவங்களும் லைட்டை வச்சு சிக்னல் காட்டுவாங்களா, இந்த சிக்னல் போறேன். கம்பெனி 2 மெயின் கேட்டுக்கு போங்க, கம்பெனி 1 பவர் ஸ்டேஷனில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உடனே ரிப்போர்ட்டை சொல்லுங்கள். அண்ட் ஆசுமா நீங்கள் மட்டும் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரும் அனுப்பிவிட்டுருவாங்க. இப்போ ஆசுமாவை பார்த்து சோரா என்னை கொல்ல பார்த்தான்னு சொல்ல, எனது சோரா உங்களை கொல்ல பார்த்தானான்னு சொல்லிட்டு ஒரு சமஷாக்காக, நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான் பட் இதான் உண்மை, நருட்டோ சோராவை ஃபாலோ பண்ணிருக்கான், சீக்கிரம் போய் அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்க. இப்போ அப்படியே மெயின் கேட்டை காமிக்கிறாங்க, கார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்னது இதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இப்போ கீழே இருக்கிற கார்ட்ஸும் என்னது இது பூமி எதிர்ச்சியாக இருக்குமோ சொல்லிட்டு பார்த்தா ஃபைனலி இந்த வில்லன்ஸ் 4 பேர் வந்துருவாங்க. ஏ நீங்கள் 4 பேர் என்ன டிராவலர்ஸா, வில்லேஜ் இப்போ செக்யூரிட்டி அலர்ட்ல இருக்கு, யாரும் உள்ள அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு கிட்ட வர, இப்போ இந்த மலை மாடு இருக்கானே அவன் ஜூட்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு பாறை வச்சு நசுக்கியே கொண்டுருவான். திருப்பி எஸ்டல் ஜூட்ஸ் யூஸ் பண்ணி கீழே இருக்கிற நிலத்தை புழக்க, இப்போ அந்த வில்லியம் கிட்ட வந்து எல்லாரையும் பிடிச்ச அந்த பள்ளத்தில் போட அப்படியே மூடிடுவாங்க. இப்போ நம்ம கார்ட்ஸும் என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க, குடா நைஃப்ல பேப்பர் பம்பை கட்டி அனுப்புவாங்க, பாறை வச்சு தடுத்துருவான், ஃபயர் ஸ்டைல் ஜூட்ஸும் தடுத்துருவாங்க, வாட்டர் ஸ்டைல் ஜூட்ஸில் லைட்னிங் ஜூட்ஸும் சேர்த்து அடிக்க அதையும் பாறை வச்சு தடுத்துருவான். மொத்த கார்ட்ஸையும் அனுப்பி யாரும் உள்ள வராமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்ல, அந்த மலை மாடு இருக்கானே எல்லாரையும் பள்ளத்தில் தள்ளியும் பாறை வச்சு அடிச்சும் மொத்த பெரியும் கழி பண்ணுறான். வாயில குச்சி வச்சுட்டு ஒருத்தர் வருவாரு, இதுக்கப்புறம் நான் இன்சார்ஜ் எடுத்துக்கிறேன் காய்ஸுக்கு அப்புறம் கிட்ட போன ஆளுக்காவது எல்லாருமே லாங் ரேஞ்ச் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லுவார். இப்போ டிசிஷனை காமிக்கிறாங்க, அவங்களும் எல்லாத்தையும் சொன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. பேட்டில் ஆரம்பிச்சிச்சு பயங்கரமாக போயிட்டு இருக்க போல, நம்ம யூனிட்டும் மெயின் கேட் கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க, சாக்கராவும் ஓ நருட்டோன்னு சொல்லிட்டு யோசிப்பா, இப்போ அப்படியே நருட்டோ காமிச்சா அவன் இன்னும் சோராவை தொலைத்திட்டு இருப்பான், டே சோரா நின்று தொலைடான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சோராவை பிடிக்க ரெண்டு பேரும் பொத்துன்னு கீழே விழுவானுங்க. சோராவை வெப்பனை வச்சு தப்பிக்க, டே உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு நீ சோனாடி அட்டாக் பண்ணன்னு கேட்க, அதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, சம்மந்தம் இருக்குடா சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இவனும் தொலைத்தின்னு இருப்பான். தூரத்தில் ஒரு வெடிப்பு சத்தம் அப்படியே புகையா கணமும், நருட்டோ சோரா ரெண்டு பேருமே ஷாக்கை என்னன்னு பார்ப்பாங்க. பார்த்தா கார்ட்ஸும் ஷாக்கில் தான் இருப்பாங்க. இப்போ புகை கலைஞ்சு பார்த்தா அந்த வில்லியும் அவளோட ப்ளூ பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு வேற லெவலில் ஹேண்ட் சைன் பண்ணி பேரியர் டிஃபென்ஸ் சீலிங் ஜூட்ஸு 8 கேட் லாக் அப்புன்னு வா. இப்போ எங்கள் மெயின் கேட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேட் வந்து நிற்கும், இங்கேன்னு இல்லை நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வர, இப்போ மொத்த லீஃப் வில்லேஜும் சரௌண்ட் பண்ணி ஒரு பேரியர் வந்துடும். இப்போ சுனடைவை காமிக்கிறாங்க, செக்யூரிட்டி லெவல் லெவல் 2லேருந்து லெவல் 1க்கு மாற்றுங்க, எல்லாருமே மெயின் கேட்டுக்கு போங்க, ஷீஸ்னி சிக்குமார் வரணும், அவனுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி டிஃபென்ஸ்க்கு என்ன பண்ணி யோசிக்க சொல்லுன்னு சொல்லிட்டு ஷீஸ்னி அனுப்பி வச்சிருவாங்க. சாக்கரா நீயும் கிளம்புறதுக்கு ரெடியாருன்னு சொல்ல அவளும் சரின்னு வா. இப்போ நருட்டுவும் இங்கே என்ன தான் நடக்குது என்ன இதெல்லாம் கேட்க, சோராவும் அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடுவானா, யார் வந்துட்டாங்க உனக்கு என்ன தெரியும் ஏதாச்சும் சொல்கிறான்னு சொல்லிட்டு இவனும் தொடர்த்து என்ன போயிட்டு இருப்பான். இப்போ வாயில் குச்சி வச்சுட்டு ஒருத்தருப்பார்ல இவருக்கு ஏதாச்சும் பேர் வைக்கணுமே, ஸ்டிக் லீடர்னு வச்சுப்போமா. ஸோ நம்ம ஸ்டிக் லீடரும் அவள் வாயில் இருக்க ஸ்டிக்கு துப்ப ஸ்டிக்கு பேரியரில் பட்டோனே பொசுங்கி போயிடும், ஒரு டிஃபென்ஸ் பேரியரான்னு சொல்லிட்டு இவரே ஷாக் ஆகிடுவார். இந்த இன்ஃபர்மேஷன் எபிசிட்ட சொல்ல அவரும் டிஃபென்ஸ் பேரியரான்னு சொல்லிட்டு ஷாக் ஆவாரு. இப்போ கொனகமா டீமில் இருக்கிற பையனும் டிஃபென்ஸ் பேரியரா அப்படின்னா உடனே அந்த பொண்ணும் டேய் டிஃபென்ஸ் பேரியர் கேள்விப்பட்டது இல்லையா, அதை சுற்றி ஒரு வால் மாதிரி இருக்கும், ஸோ அந்த பேரியரை தாண்டி எனிமையால் வெளியிலேருந்து நம்மளை அட்டாக்கே பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஆனால் எனிமி தானே பேரியரே போட்டது அவங்க ஏன் வெளியிலேருந்து அட்டாக் பண்ணக்கூடாது, என்னமோ சரியில்லைன்னு
போட்டிருக்கோம்ல ஏபி சுவோம் சரியா தான் இருக்கு. இந்த டிஃபென்ஸ் பேரியர் நமக்காக தான் போட்டிருக்காங்க, நம்ம வெளியே போகாம நம்மளே ட்ராப் பண்றதுக்காக. ஒனஸ்டிக் லீடரும் நம்மள இங்கே ட்ராப் பண்ணிட்டாங்க, அதுக்கு தான் இந்த டிஃபென்ஸ் பேரியர்னு சொல்ல. இப்போ பயங்கரமான வெளிச்சம் எல்லாம் என்னன்னு போய் பார்த்தா இந்த லைட் மூலமா இந்த வில்லன்ஸ் நாலு பேரும் உள்ள வருவாங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க, நாங்க நாலு பேரும் வரதுக்கு காரணம் ஃபயர் கண்ட்ரியோட ஃபியூச்சருக்காக தான். ஸோ எங்களோட ஆப்ஜெக்டிவ் ஒன்னே ஒன்று தான், ஃபயர் கண்ட்ரிக்கு ஃபியூடல் லேண்ட் மட்டும் தான் ஒரே ஒரு கிங்காக இருக்கணும். உங்களோட ஹொக்காகே எங்களோட கிங்குக்கு ஒரு அவமானம். ஸோ ஒரு கண்ட்ரிக்கு ஒரு கிங் தான் இருக்க முடியும். என்ன சொல்கிறது புரியலையா? உங்கள் ஹொக்காக எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவான். என்னடா சொன்னேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கடுப்பாக. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் உயிரோடு இருந்தாலும் சரி நீங்கள் செத்த பிறகு கூட எங்களுக்கு தான் உதவி செய்யுங்க பாருங்கன்னு சொல்லிட்டு சிரிப்பான். இப்போ எபிசோவை பார்த்த அந்த பையனும், ஆனால் டிஃபென்ஸ் பேரியரை பொறுத்த வரைக்கும் யாராலையும் உள்ளே வர முடியாது, யாராலையும் வெளியே போக முடியாதுல்ல, எப்படி அவங்க வந்தாங்கன்னு கேட்க, கரெக்ட், அவங்க வேற ஏதோ ஸ்பெஷல் ஜூட்ஸ் யூஸ் பண்ணி அது மூலமாக உள்ளே வராங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சது, எனிமி சாலை எப்போ வேணால் உள்ளே வரலாம், எப்போ வேணால் வெளியே போகலாம், ஆனால் மாட்டினது நம்ம தான். ஸோ ஸ்னீக் அட்டாக் மெஷர் படி லெவல் டூக்கு போகணும்னு சொல்ல, நாங்களும் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. தப்பிப்பாங்க. அவங்களோட டார்கெட் சோரா தான் சொல்ல, இதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஆசமாவும் ஒன்றும் நான் நினச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போதான் எல்லா விஷயமும் புரியுது. இப்போ ஒரு பக்கம் யூனிட்லாம் சண்டை போட்டுட்ருப்பாங்க, சாக்கரா மெடிக்கல் காப்ஸும் ஹீல் பண்ணிட்டுருப்பாங்க, குடகமரும் டீமும் எல்லா மக்களையும் சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க, சிக்குமாரும் வேக வேகமாக வந்துட்டுருப்பான். இப்போ ஆசமாவும் நான் நினச்சது கரெக்டுனா அவங்களோட மெயின் எய்ம் இந்த மொத்த வில்லேஜும் ஒரே அடியில் அழிக்கிறதுன்னு சொல்லுவார். இதை கேட்ட சோரம் என்ன உள்ளறீங்க, அப்படிலாம் கிடையாது, வேற என்னன்னு சொல்கிற, அந்த நாலு டாம்ப் எது கடத்துனாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த நாலு கார்டியன் ஷினோபிஸுமே லைட்னிங் ஸ்டைல் யூசர்ஸ், அந்த நாலு பேரோட ஜூட்ஸும் யூஸ் பண்ணி இந்த மொத்த வில்லேஜும் ஒரே ஷாட்டில் கேரி பண்ண போகிறாங்கன்னு சொல்ல, நருட்டுவும் மொத்த வில்லேஜ் அழிக்க போகிறாங்களா? இதுதான் உனக்கு வேணுமா சொல்றான்?